Maybe I mentioned this, how the fact that people never came in time to the Bangalore meeting used to disturb me. Naan sila samayangalile kurippittirukiren Bangalore le sabayile sabai ithana manikku aarambikkirathu endru sonnal athana manikku varadhavargal irukkiraal endru sonnen. We started the meeting at 9:30, only 10 o'clock people stroll in. ஒன்பதரைக்கு நாங்கள் கூட்டம் ஆரம்பித்து விடுவோம் பத்து மணிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வருவார்கள். And in the early days that really disturbed me. ஆரம்ப காலங்களில் அதிகமாக இது என்னை தொந்தரவு செய்தது. I used to sit there in unrest, all these fellows coming late to God's house. என்ன தேவனுடைய வீட்டுக்கு இவ்வளவு தாமதமாக வருகிறார்கள் என்று சொல்லி நான் உள்ளத்திலே ஒரு சலனம் அடைந்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். Then the Lord told me something that brought my heart to rest. பிறகு தேவன் என்னிடத்தில் ஒன்றை சொன்னார், அது என்னுடைய உள்ளத்தை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் கொண்டு வந்தது. I'll tell you what he told me because that helped me in many other areas also. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற பகுதிகளிலேயும் இது எனக்கு உதவி செய்திருக்கிறது. The Lord said, I have called you to be a servant to all these people. இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் நீ வேலைக்காரனாக இருக்கும்படியாக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். You are not a king. நீ ஒரு ராஜா அல்ல. You will never be a king. ஒரு காலம் நீ ராஜாவாக போகிறதே இல்லை. Unless you disobey me. நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போனால் தான் ராஜாவாக முடியும். Otherwise you are a servant. இல்லாவிட்டால் நீ ஒரு வேலைக்காரன் தான். And imagine that you are the servant of a say a king. ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு ராஜாவுடைய வீட்டிலே நீ ஒரு வேலைக்காரனாக இருக்கிறாய் என்று எண்ணிக்கொள். The king says I want breakfast at 9:30. ராஜா சொல்கிறார் எனக்கு காலை 9:30 மணிக்கு காலை ஆகாரம் சரியாக இருக்க வேண்டும். I work hard and make the table ready and get the breakfast ready by 9:30. நான் கடினமாய் வேலை செய்து என்னை சீக்கிரமாக வேலையெல்லாம் முடித்து டேபிளை மேஜை சுத்தம் பண்ணி 9:30 மணிக்கு காலை சிற்றுண்டியை ஆயத்தமாகி வைத்துவிட்டேன். நான் அங்கே காத்துக் கொண்டே இருக்கிறேன். The king hasn't come. ராஜா இன்னும் வரவில்லை. Queen has not come. ராணி இன்னும் வரவில்லை. At 10 o'clock they walk in. 10 மணிக்கு ஆயாவாக அப்படியே நடந்து வருகிறார்கள். What do I say? நான் என்ன சொல்வேன்? Why have you come late? ஏன் தாமதமாய் வருகிறீர்கள் அரை மணி நேரம்? Can I talk to the king and the queen like that? அப்படி நான் அந்த ராஜா ராணியிடத்தில் பேச ஆரம்பித்தால்? No. இல்லை. They can come at 11 o'clock if they want. அவர்கள் வேண்டுமானால் 11 மணிக்கு கூட வரலாம். Oh, they need not even come. அவர் வராமலேயும் இருக்கலாம். Because they are kings. என்ன அவர்கள் ராஜாக்கள். So the Lord said to me. அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார். In your church there are many kings and queens. உன்னுடைய சபையிலே अनेक ராஜாக்கள் ராணிகள் இருக்கிறார்கள். They can come whenever they like. அவர்கள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அவர்கள் வரலாம். But you are a servant. ஆனால் நீ ஒரு வேலைக்காரன். You must always be there on time. நீ எப்பொழுதே சரியான நேரத்துக்கு அங்கே இருக்க வேண்டும். And let the maharajas and maharanis walk in whenever they like. மகாராஜாக்களும் மகாராணிகளும் எப்பொழுது வேண்டுமோ விருப்பமோ அப்பொழுது உள்ளே நடந்து வரலாம். After some years some of these maharajas and maharanis may also become servants and then they will come on time. சில ஆண்டுகள் கழித்து இந்த மகாராஜா மகாராணிகளில் ஒரு சிலர் வேலைக்காரர்களா மாறி சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிக்க பழகலாம். My heart came to rest. என் உள்ளமானது இளைப்பாறுதலுக்குள்ளாய் வந்து விட்டது. Lord now I am at rest. ஆண்டவரே இப்பொழுது நான் இளைப்பாறுதலா இருக்கிறேன். All my life I am to be a servant. என் வாழ்க்கை முழுதுமாக நான் ஒரு வேலைக்காரன்.